இருக்கு ஆனா இல்லைன்னு அடிக்கடி சொல்லக்கூடிய நபர். எல்லாரும் பக்கத்துல வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. எப்ப குழந்தைங்களுக்கு தானே சொன்னாங்க, எல்லாருக்கும் உண்டா? அப்ப நானும் வருவேன். ஓ அப்படியா, காலி வகையா? எப்படிப்பா வருவது? ஒரு டப்பா வருது சாக்லேட் எப்படி வருது? கண்டுபிடிச்சிங்களா? இந்த காலத்து பிள்ளைங்கள ஏமாந்தே விட்டு ஏற்படுறது. என்னடா பாரு,
Ini
போது என்கிட்ட வந்து ஒரு மூணு சீட் இருக்கு, அவங்களை எடுத்து காட்டிடுறேன். சொல்லு என்ன பண்ணுது, தெரியுதா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது, மெயின்டெனன்ஸ். இந்த பீச்சர் அவங்க சத்தமா சொல்லுங்களேன், தெரியலையா? இப்ப தெரியுதா? சரி என்ன போட்டுருக்க, என்ன செய்வோம், நம்ம கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவோம். கவனிங்க டீச்சர், நீங்களும் வாசிக்கணும், நீங்களும் அந்த பெற்ற வாசி என்ன பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ், மெயின்டெனன்ஸ் வாசிப்பீங்க. ரைட்டா? இப்போ டீச்சர் வந்து நம்ம ஹிப்னாட்டிசம் பண்ண போகிறோம். நம்ம ஹிப்னாட்டிசம் பண்ண பிறகு நம்ம காட்டுற லெட்டர்ஸ் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு வந்து சில சஜஷன் கொடுப்பேன், அந்த சஜஷனை வந்து நீங்கள் கண்ணை மூடி ஜஸ்ட் பண்ணணும். நான் என்ன சஜஷன் கொடுக்கணும் அதை நீங்கள் இமேஜின் பண்ணணும். ரைட்டா? திரும்ப சொல்லுங்கள், என்ன பண்ணுறது, மெயின்டெனன்ஸ். நீங்கள் நேராக உங்களுக்கு என்ன தெரியுதோ அது ஒரு அப்படியே வந்து நான் எப்போ ஸ்டீப் சொல்லணும் இப்போ உங்கள் கண்ணை மூடி. டீச்சர் நான் பேச உங்களுக்கு கேட்குதா? கேட்குது இல்லை, உங்களை சத்தமாக பேசி கேட்க மாட்டோம். தலையில் சுத்தம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன சஜஸ்ட் சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் அப்படியே கவனிங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சர், டெய்லி வந்து பசங்களுக்கு வந்து பாடம் எடுக்க முடியும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டெய்லி பாடம் எடுத்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் நீங்கள் படித்த எல்லாமே உங்களுக்கு மறந்துட்டதா இமேஜின் பண்ணு. நீங்கள் படித்த எல்லாமே உங்களுக்கு மறந்துட்டதா இமேஜின் பண்ணு. இப்போ உங்கள் மூளையிலேருந்து உங்கள் மண்டையிலேருந்து நீங்கள் படித்த எல்லாமே சும்மா வெளியே இருக்கு. ஜஸ்ட் கிப் டீப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். மூளையிலிருந்து நீங்கள் படித்த எல்லாமே மறந்துட்டதா இமேஜின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு மூணு லிட்டர் காட்டினேன், எக்ஸ்பீரியன்ஸ், மெயின்டெனன்ஸ், டிராஃபிக், மூணு இது காட்டினேன். அது எல்லாத்தையும் நீங்களும் வாசி அவங்களும் வாசிட்டாங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கலாம், அங்கே இருக்கிற எல்லோரும் அந்த லெட்டர்ஸை பார்க்க முடியும். ஆனால் உங்களால் அந்த லெட்டர்ஸை ஸ்பெல் பண்ணி வாசிக்க முடியாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணு, நான் மூணு எண்ணி முடிப்பேன், நீங்கள் கண்ணை திறக்கலாம். ஆனால் உங்களால் நான் முன்ன காட்டின லெட்டர்ஸை திரும்ப படிக்க முடியாது. கண்ணை மூடி இருங்க, நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ணுறேன். என்ன போடுங்க, என்ன போட்டிருக்கு வாசிங்க, இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் ஸ்கூலில் போய் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
நீங்க எதெல்லாம் மறந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்த உடனே டக்கு டக்குன்னு அதை ஸ்பெல் பண்ணி சொல்லிடுவீங்க. நான் இப்ப திரும்ப உங்களுக்கு அந்த மூணு லெட்டர்ஸை காட்டுவேன், மூணையுமே தனியாகவே எடுத்து காட்டுறேன், நீங்க பார்த்த உடனே அதை ஸ்பெல் பண்ணிடுவீங்க. டீச்சர் நான் மூணு எண்ணுவேன், நீங்க அதுக்கு கண்ணை திறந்து கேட்டா பழைய மாதிரி ஆயிடும். த்ரீ டூ ஒன் டீச்சர் எப்ப போடுறது வந்துச்சா இல்ல என்ன போடுறது அப்படியே போய் க்ளோஸ் வாட்ச் பண்ணு. நான் மூணு எண்ணுவேன், நீங்க அப்படியே உங்க கண்ணை மூடி உங்க உள்ளங்கை அதை அப்படியே இமேஜின் பண்ணி அப்படியே கண்ணு மூடி உங்களுக்கு எப்போ கண்ணை கொடுத்துருந்தோ அப்போ மூடிங்க. அவருக்கு தோன்றதும் டச் பண்ணுவேன், என்கிட்ட எதுவும் இல்லை தெரியுதா உங்களுக்கு. ஸோ நான் டச் பண்ணுவேன், உங்களுக்கு ஷாக் அடிக்க மாதிரி உணர்வு வந்தா அப்படியே வாஷ் பண்ணுங்க. நான் உங்களை டச் பண்ணுவேன், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்க கையை எடுத்து என்னது தெரியுதா? ஒரிஜினல் மஞ்சள் நீங்க பார்த்தது இல்லையா, எதுவும் பண்ணல ரைட்டா? ஸோ டைஸ் கரெக்டா எங்க இருக்கு சொல்லணும்னா எங்க இருக்கு உள்ள எதுல இங்கயா 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 ஏ ரெண்டு தானா இருக்கு நடுவில் இல்லா இருக்கு ரெண்டு எது சைடு இருக்கு இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் இல்லை, அவன் எங்கிட்ட இருக்கு இங்கிட்டா. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணாலும் இல்லையே இங்கேயா தீர எங்கே இருக்கு எங்கடா இதில் கீழேயா இல்லையே இல்லையா அதில் இல்லையே எதுங்கடா கீழே ஒன்றும் இல்லையா. ஸோ நான் எடுத்துருவா இதை நான் பாக்கெட் வாங்கிடுவேன், இதில் உள்ள ரைஸ் இல்லை இல்லை கன்ஃபார்ம் தானே ரைஸ் உள்ளே இல்லை ரைட்டா? ஆனால் முன்னாடி தான் உள்ளே வச்சேன் கலக்கன்மா இந்த சத்தம் வர தான் செய்யும். அப்போ உள்ளே இருக்கணும் இல்லை எங்கே இருக்கு உள்ள ஓப்பன் பண்ணி இல்லையா எங்கே இருக்கு இதுலேயே கல்யாணம் இருக்கு இல்லையா இதில் இல்லை இல்லை கன்ஃபார்ம் தானே. ஸோ நான் இதை வந்து பேக்கெட் வச்சுருக்கேன்னா இது ஒன்று தான் உங்களுக்கு மேஜிக் வெயிட் என் கையில் எதுவும் இல்லை இல்லை சொந்த தர்கா சரி நான் முதல்ல பையன் வச்சுல டைஸ் காட்டினா உண்டு முடிந்த உள்ள வச்சேன் அப்புறம் அங்கே வச்சேன் இப்போ சொல்லு டைஸ் எங்கே சொல்லு ஏன் இருக்கு இது உள்ள வந்துட்டா எப்படி பயங்கரமா இருக்கா ஏ அங்க வேற பாக்க இங்க இருக்கா பெரிய கவுட்டு மேல ஏறல பைப்பு பையன பைப் எடுத்தேன் நான் தெரியல சரி ஓகே தேங்க்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா.